அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு தற்போது எஸ்பிஐ வங்கி முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா தற்போது ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமங்க. உங்களுக்கு எஸ்பிஐ வங்கிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி மூலமாக பல்வேறு மோசடிகள் நடக்கப்பட்டு வருவதாக சொல்ல போகிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று அவ்வப்போது அறிவிக்கப்பட்டிருந்ததான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சமீப காலமாகவே ஆன்லைனில் பண மோசடி என்பது அதிகரித்து விட்டது. இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுவதும் பார்க்கும்போது ஆன்லைன் மூலமாக பல மோசடிகள் நடக்கப்பட்டு வருவதாக எஸ்பிஐ வங்கி அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி மூலமாக ஏதாவது ஆஃபர் வந்தாலோ இல்லை எஸ்பிஐ வங்கி மூலமாக உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பேக் வந்தாலோ இல்லை எஸ்பிஐ வங்கி மூலமாக உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்குன்னு யாராவது சொன்னாலோ கட்டாயம் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி மூலமாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா யாராவது உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணாங்கன்னா எடுக்காதீங்க. அப்படி ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் எக்ஸ்பிரி ஆயிடுச்சு ரினியூல் பண்ணும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களோட ஏடிஎம் கார்டோட மேலே இருக்க 15-digit நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லாதீர்கள். உங்களுக்கு எஸ்பி வாடிக்கையாளர்லேருந்து எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கப்பட மாட்டாது. எஸ்பி வங்கியிலேருந்து எச்சரிக்கை மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் மூலமாக அறிவிக்கப்படுவாங்க. அதே போன்று உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்பி வங்கியிலேருந்து என்ன ஒரு புதிய எச்சரிக்கைனா உங்களுக்கு ஏதோ மெசேஜ் வந்தாலோ இல்லை ஃபோன் கால் வந்தாலோ இல்லை வேறு எது மூலமாக உங்களுக்கு பரிசு வந்திருக்கு, அந்த பரிசை நீங்கள் வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணியே ஆக வேண்டும். அப்படின்னா எஸ்பி வங்கிகள் மூலமாக தவறுதலாக யாராவது கால் பண்ணாலோ இல்லை மோசடிகள் நடப்பதற்காக யாராவது ஃபோன் பண்ணி உங்களை செய்ய சொன்னாலோ கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படின்னா தற்போது எஸ்பி வந்து ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பல மோசடிகள் வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லி ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் பின் நம்பரும் சொல்லி ஆகணும், இல்லை நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பரும் சொல்லி ஆகணும், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் சொல்லி ஆகணும். அப்படின்னா பல்வேறு மோசடிகள் நடக்கப்படுவதன் காரணமாக இப்போ அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்பிஐ பேங்க் மட்டுமே கிடையாது, அனைத்து வங்கிகளிலிருந்தும் யாராவது ஃபேக்கான ஃபோன் கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் காலை எடுக்காதீங்க, அப்படி எடுத்தாலும் உங்களோட முழு விவரங்களை யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.